வணக்கம். இன்றைய செய்திகள் வாசிப்பது ஈஸ்வரன். ராணிப்பேட்டை மாவட்டம் புகழ்பெற்ற ஆற்காடு நகரத்தைச் சேர்ந்த ஏபிஜே அப்துல் கலாம் டிரஸ்ட் நிறுவனர் திரு கோபிநாத் அவர்களுடைய சிறப்பான செயல்பாடுகள் இன்று நடைபெற்றன. ரத்னகிரி பகீரதன் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் அப்துல் கலாம் அவர்களின் 91வது ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு ஏபிஜே அறக்கட்டளை மற்றும் தி பிரிட்ஜ் அறக்கட்டளை சார்பாக மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மரம் வளர்ப்போம் என்ற எழுத்து வடிவில் பள்ளியில் சுமார் 1000 மாணவர்கள் மரக்கன்றுகள் கையில் வைத்து கொண்டு ஒன்று இணைந்து உலக சாதனை படைத்தனர். இந்த சாதனை யூனிவர்சல் ஆக்சிவேஸ் புக் ஆப் ரெக்கார்ட்ஸ் மற்றும் ஃபியூச்சர் கலாம் புக் ஆப் ரெக்கார்ட்ஸ் கொண்ட 2 புத்தகங்களில் படிக்கப்பட்டது. இந்த விழாவில் பள்ளி நிறுவனர் பாலமுருகனுடைய சுவாமிகள் தலைமை தாங்கினார் மற்றும் பள்ளியின் நிர்வாகிகள் குருபரன் மற்றும் கஜலட்சுமி, பள்ளி முதல்வர் தெய்வநாயகி, சிறப்பு அழைப்பாளர்களாக பிரதீப், இன்ஜினியரிங் என்டர்பிரைசஸ் உரிமையாளர் நல்லசாமி, இந்தியன் ரெட் கிராஸ் துணைத் தலைவர் ஜே லட்சுமணன், சேர்மன் பொன் கு சரவணன், காமராஜர் அறக்கட்டளை பாஸ்கர், அன்னை அறக்கட்டளை செயலாளர் பில் பிரபு, ரோட்டரி பரத்குமார், ஏபிஜே அறக்கட்டளை தலைவர் கோபி மற்றும் பிரிட்ஜ் அறக்கட்டளை நிறுவனர் மதிவானன் உடன் அறக்கட்டளை உறுப்பினர்கள் கலந்து கொண்டு இந்த மாபெரும் நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி காட்டினார்கள். செய்திக்காக ரத்னகிரி பகுதியிலிருந்து செய்தியாளர் ஈஸ்வரன். அப்துல் கலாம் சாரோட பத்திரிகை அதுவுமா அதை பண்ணுறதுக்கு பெருமையாக நினச்சிக்கிறோம். ரொம்ப நன்றி, தேங்க்யூ.